வணக்கம் நண்பர்களே, சாத்தியம் கிரியேஷன்ஸ்க்கு உங்களை வரவேற்கில் ரொம்ப மகிழ்ச்சி. 85,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ரொம்பவே நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முன்னிலாட்டங்கள் பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். மூணே மூணு டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நல்ல டைம் எடுத்துங்க, அவசர அவசரமாக எதுவுமே செய்யாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் வந்துக்கிட்டே இருக்கும், எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னா, ட்ரிக்ஸ் என்ன செய்கிறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, எப்படி செய்கிறோம் அப்படின்றது முக்கியம். இந்த மூணே விஷயத்தில் எல்லாமே முடிச்சிடும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, அவசரமாக எதுவுமே செய்யாதீங்க. நிதானமாக எது செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். ஓகேவா? பொறுமையாக ஆரம்பத்தை கொடுங்க. எடுத்த உடனே மர்ம உறுப்பை தொடுறதோ இல்லை மார்பகத்தை தொடுறதோ பெண் உறுப்பை தொடுறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தை பொறுமையாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கட்டி பிடிக்கிறது எப்படி அப்படின்னாக்கா, கை கொடுக்குற மாதிரி கையை பிடிச்சி எலும்பு உடைக்கிற அளவுக்கு போட்டு நசுக்கக்கூடாது. ஜஸ்ட்டாக நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கையை எப்படி வச்சுருப்போம் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயாக, ஆனால் ஒரு லைட்டாக டைட்டாக அந்த மாதிரியே தான் கட்டிப்பிடிக்கணும். நம்மளுடைய உடல் உறுப்பு வந்து டச் ஆகணும், ரெண்டு பேரோட ஹீட்டு வந்து ஒருத்தவங்களை ஒருத்தன் ட்ரான்ஸ்மிட் ஆகணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேவா? அந்த அளவுக்கு கட்டி பிடிச்சிங்க அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே ஒரு ஹீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைனா, கிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றா, டச்சு டச்சு நச்சுக்கு முச்சுக்குன்னு பண்ணிட்டு இருக்காதிங்க. இப்போ பாருங்கள், ஒரு கை இருக்குது அப்படின்னா இதில் ப்ரெஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ரெஸ் ஆகுது ஸ்கின்னு, அந்த அளவுக்கு அழுத்தமாக முத்தம் கொடுக்கணும். எந்த இடத்துல முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, உதட்டில் முத்தம் கொடுங்க, கழுத்தில், நெத்தியில், கன்னத்தில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கன்னத்தில் நெத்தியில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. உதட்டில் கொடுக்கறது கடைசியாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகே, அடுத்தபடி சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் முத்தம் கொடுக்குறீங்க, நாளைக்கு வந்து மார்பகத்தை பிடிக்கிறீங்க, அடுத்து வந்து பின்பக்கத்தை பிடிக்கிறீங்க, அடுத்த நாள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சில விஷயத்தை சேஞ்ச் பண்ண தான் அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். ஓகே, மார்பகத்தை பிடிக்கிறதுல வந்து ரொம்ப பேர் வந்து கோட்டை விட்றாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, எடுத்து பரோட்டாக்கு மாவு பிசைறவங்க பிடிச்சி நசிக்கிறாங்க. படத்துலையும் அப்படி தான் காட்டுறாங்க, அதனால் நம்ம மேலே தப்பு கிடையாது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி ரப் பண்ணுங்க, லைட்டாக இப்படி வளைச்சி இப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா அது தடவணும், அவ்வளோதான். நம்ம தயாரம் தடவுற அளவு, அந்த அளவு தடவுனால இன்பம் அதிகமாக இருக்கும். அதை விட்டு நம்ம போட்டு நசுக்கணும் அப்படின்னா அதில் எந்த விதமான யூஸ் இல்லை. அடுத்தபடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நிப்பிள்ஸ் விஷயத்தில் நிறைய பேர் கோட்டை வர்றாங்க. அது வந்து திருவணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீ கொடுக்குற மாதிரி கொடுக்குறது, போட்டு பிச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதுதான் நிப்பிள்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதை சுற்றி இப்படியே தடவணும். தடவை இன்பம் அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, இப்படி இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே இன்பம் அதிகமாக இருக்கும். இதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தபடி இடுப்பை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னாக்கா, இப்படி லைட்டாக அப்படி அழுத்துங்க, போட்டு பச்சக்குன்னு அழுத்தி பறான்றது கிடையாது. ஓகேவா? விரல் படணும், நகம் வந்து பிடிக்கும் அப்படின்னாக்கா அது எதார்த்தமாக பட்டால் தான் வந்து நகம் படுறது, மீசை குத்துறதுலாம் பிடிக்கும். நம்ம போட்டு பரண்டி வரி குதுற மாதிரி ஆகக்கூடாது. பேக்கை பிடிக்கிறது அப்படின்னாக்கா பின்புறத்து மேலே ஆண்களுக்கு எப்பவுமே ஒரு கண் இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதேமாரி மார்பகத்தை மாரி லேசாக பண்ணாங்க, அதில் அழுத்தம் அதிகமாக கொடுங்க. அப்போ தான் வந்து இறுக்கம் அதிகமாகவும் பெண்கள் வந்து உங்கள் மேலே இன்னும் ஆர்வம் அதிகமாகி உங்கள் மேலே அஃபெக்ஷன் வந்து அதிகமாகும். லாஸ்ட்டாக என்ன அப்படின்னாக்கா, விரல் போடுறது. எப்பயுமே பிறப்பு உறுப்பு மேலே ஆண்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். பல பேர் உறவு கொண்டவங்களுக்கு கூட இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வால் கிளாக்கை இமேஜின் பண்ணிங்க, இந்த மேலே திருவுற ஒரு பட்டன் இருக்குங்களா அதை வச்சுங்க. இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டோரியஸ் இருக்கும், பருப்பு பகுதி இருக்கும். இந்த எண்டில் வந்து பெண் உறுப்போடைய துவாரம் இருக்கும். இப்படி அந்த சைடில் இருக்க இதழ்களை வந்து தடவிக்கிட்டே இருங்க. ஒரு 5-6 தடவுங்க. ஒரு வாட்டி தடவுக்குள்ளேயே மேலே இருக்க கிளிட்டோரியஸில் லைட்டாக உங்கள் கைப்படணும். அப்போ பெண்ணுடைய முகத்தை பாருங்கள், அதில் எப்போ படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உறவில் ரொம்பவே இன்பமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தடவை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு இன்பம் அதிகம் ஆரம்பிக்கும். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்குள்ள நீங்கள் கீழே இருக்க இந்த இடத்துல பெண்ணூர் போடைய துவாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வெட்டாக இருக்கும். வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா விரல் போடுறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். விரல் போடுறது எப்படி போடுறது அப்படின்னு பல பேருக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நொங்கில் போட்டு நொங்கு நோண்ற மாதிரி போட்டு நோண்டி அதை பண்ணக்கூடாது. ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். இப்போ பார்த்துங்க, இப்போ பெண்ணுறுப்பு இதான்னு வச்சுங்களா, இவ்வளோ ஆழத்தில் விட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு 2 இன்ச்சில் தான் இனப்பிறகு உறுப்புடைய அதிகப்படியான நரம்புகள் இருக்குது. இப்படி பாருங்கள், கையை வந்து இப்படி வச்சிங்க, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுரண்டுங்க. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்கா இன்பம் வந்து ரொம்பவே அதிகமாகும். பெண்கள் வந்து உறவுக்கு ரெடி ஆவாங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வழுவழுப்பு தன்மை ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறமே நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உறவை உங்களுடைய துணை மறக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படி அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.